அதாங்க ஆவடி ஜங்ஷனோட மெயின் ரோடுக்கு இல்லையா. ஸோ மெயின் ரோடுக்கும் நமக்கு நமக்கு பார்த்தா அப்படின்னா அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் தான் வருது ஓகேங்களா. ஸோ ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நமக்கும் 2.5 கிலோமீட்டர் வருது. ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம லொக்கேஷனுக்கும் 2 to 3 கிலோமீட்டருக்குள்ளே வருது. ஸோ அப்ரூவ்டு இருக்க போய் தான் சுற்றி வீடுகளாக இருக்குது, வீடு கட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்ரூவ் இருந்தால் மட்டும் தான் நம்ம வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும். இவங்களாம் பார்த்தா வீடு கட்டி இங்கே ஆள் குடியே வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு தான் இது. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், எத்தனை லேஅவுட் இருக்குது? இதுக்கு முன்னாடி நான் வரும்போது பார்த்து லேஅவுட் இருந்துச்சு, இதுக்கப்புறமும் லேஅவுட் இருக்குது நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே இடம் வாங்காமல் நான் அதுக்காக எங்கே சூஸ் பண்ணுவேன்? நீங்கள் நியர்பையில் விசாரிச்சுட்டே கூட நீங்கள் வாங்க. நீங்கள் எல்லாமே போயிட்டு விசாரிச்சுட்டு சைட்டை பார்த்துட்டு கூட நம்ம சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க நம்ம சைட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. இது 100% உண்மைங்க நான் சொல்கிறேன். எங்கிட்ட இது முழுக்க முழுக்க 100% கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரிங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டிசைனில் என்ன மாதிரி மெட்டீரியல் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணி தான் இப்போ நாங்களே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடு கட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி இவங்க கட்டி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் இந்த ஆவடி லொக்கேஷனுக்குள்ளே இடம் வாங்கிக்கிற முடியும் ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் அமௌண்ட்டை சாரே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இப்போ எல்லாராலுமே இங்கே வாங்கி வீடு கட்டணும் அப்படி இடத்துல வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் எப்படி ஒரு பூம் இருக்கும், ஒரு கெயின் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே ரேட் அதிகமாக ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சரி ஓகே சார். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இங்கே இடம் வாங்கணும், ஆவடிக்குள்ள மெயினான இடத்துல இடம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி கொடுப்பீங்க? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. கைஸ், ஆவடிக்குள்ளே நீங்கள் ஒரு சூப்பரான இடம் வாங்கணும் நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு தாங்க. ஸோ உங்ககிட்ட 5 to 6 லட்சம் ரூபா பணம் இருக்குது, மாதம் உங்களுக்கு 30,000 மேலே வருமானம் வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இங்கே ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்ம பிளாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 2 to 3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதே மாதிரி ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கும் நமக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் 3 to 3.5 கிலோமீட்டர் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேஅவுட்டில் தான் இருக்கணும். ஓகே, இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விபரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த லேஅவுட்டை பற்றின முழுமையான விபரங்களை நம்ம சார்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. என்னோட நேம் பார்த்திங்க அப்படின்னாக்க திருப்பதி, எங்களோட கம்பெனி நேம் பார்த்திங்க அப்படின்னாக்க ஜிபி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம கம்பெனி லொக்கேட்டட் ஆகிருக்குது எங்கே அப்படின்னாக்க அண்ணா நகர் வெஸ்ட். ஸோ ஓகே சார், இதுக்கு முழுக்க நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஆமாம். ஸோ இருக்கட்டும், இப்போ இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னாக்க ஆவடி கார்பரேஷனுக்குள்ளே வர ஆவடி மெயின்லேயே இருக்குங்க ஓகேங்களா. நம்ம சைட்டோட நேம் வந்து குபேரன் நகர்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே சார், ஸோ ஆவடிக்கு இதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் நீங்கள் என்னென்ன அமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது ஒரு சைட்டு அப்படின்ற பட்சத்தில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ரோடுங்க. இங்கே வந்து நாங்கள் 24 அடி ரோடு தார் ரோடு நாங்கள் போட்டிருக்கோம். அது இல்லாமல் 3-phase EB ஓகேங்களா, சுற்றியுமே லைட்ஸு, அதே மாதிரி சுற்றி காம்பவுண்டு வால் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதாவது ஒரு சைட்டுக்கு பேசிக் அமெனிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. அதுங்க, ஸோ பேசிக்காக ஒரு சைட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும், இபியாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், தார் ரோடாக இருக்கட்டும், ஆர்ச்சாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது ஓகே ப்ரோ. இப்போ சைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ சைட்டு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்? இப்போது நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கேசி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் நம்ம நியர்பையில் இருக்குது. அதே மாதிரி சாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நியர்பை ஸ்கூலுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெயின் ரோட்லேயே பார்த்திங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வேலம்மாள் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி காலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அதே மாதிரி சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இப்போ இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு வரணும் அப்படின்னா என்னம்மா ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது? நம்ம லொக்கேஷனுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ட்ரெயின் வந்துட்டிங்க அப்படின்னாக்கா ஆவடி ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் நம்மளோட சைட்டுக்கு. அதே மாதிரி நம்ம சைட்லேருந்து மெயின் ரோடுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா எம்டிசி பஸ்ஸிலிருந்து, அதே மாதிரி கேபிலிருந்து, ஷார் ஆட்டோலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே ஜஸ்ட்டு அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குது. அதாங்க ஆவடி ஜங்ஷனோட மெயின் ரோடுக்கு இல்லையா. ஸோ மெயின் ரோடுக்கும் நமக்கு நமக்கு பார்த்தா அப்படின்னா அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் தான் வருது ஓகேங்களா. ஸோ ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நமக்கும் 2.5 கிலோமீட்டர் வருது. ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம லொக்கேஷனுக்கும் 2 to 3 கிலோமீட்டருக்குள்ளே வருது. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ ஆவடிக்குள்ளே நீங்கள் ஒரு பிளாட் வாங்க முடிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னா இந்த பிளாட் உங்களுக்கு ஒரு அற்புதமான பிளாட் இருக்கும் ஓகே. அப்புறம் இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த பிளாட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இது கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வரதுனால சிஎம்டி அப்ரூவ்டுங்க. அதே மாதிரி ரெரா அப்ரூவ்டு, இந்த 2 அப்ரூவ்டுமே நம்மக்கிட்ட இருக்குது இப்போது. ஸோ அப்ரூவ்டு இருக்க போய் தான் சுற்றி வீடுகளாக இருக்குது, வீடு கட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்ரூவல் இருந்தால் மட்டும் தான் நம்ம வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும். இவங்களாம் பார்த்தா வீடு கட்டி இங்கே ஆள் குடியே வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு தான் இது. ஸோ இப்போ அப்படி இருக்கும்பொழுது நம்ம சைட்டில் வாட்டர் சோர்ஸ் எத்தனை இருந்துருக்கு?
அதாவது நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு 30 feet உங்களுக்கு வாட்டர் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு வந்துருச்சு. இப்போ வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் வாட்டர், ஓகேங்களா? அதாவது ஒரு 30 feet அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குமா அப்படின்னாக்கா நம்ம சைட்டுக்குள்ளே இருக்குங்க. ஓகே ப்ரோ, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், எத்தனை லே அவுட் இருக்குது? இதுக்கு முன்னாடி நான் வரும்போது பார்த்து லே அவுட் இருந்துச்சு, இதுக்கப்புறமும் லே அவுட் இருக்குது நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கான இடம் வாங்காமல் நான் அதுக்காக எங்கே சூஸ் பண்ணணும்? சார் சொன்ன மாதிரி வரும்போதே அவர் 2-3 சைட்டு பார்த்துருந்தா நம்ம சைட்டு பக்கத்துலேயுமே சைட்டு இருக்குது, ஓகேங்களா? அங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃப்ரெஷ் லேவுட் மாதிரி, அதாவது இன்னும் யார் வீடும் கட்டல அதே மாதிரி தான். அது இல்லாமல் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4,300 பண்ணிட்டு இருக்காங்க. ஈச் சைட்ஸ் எல்லாமே அந்த ப்ரைஸில் இப்போ போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? நம்ம மட்டும்தான் ஜஸ்ட்டு ஒரு 3,600 ப்ரைஸில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கும் நம்ம மெயின் ரோடுக்கும் ரொம்ப பக்கத்தில் இந்த மாதிரி ப்ரைஸ் கிடைக்குதா அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் நியர்பையில் விசாரிச்சுட்டே கூட நீங்கள் வாங்க. நீங்கள் எல்லாமே போயிட்டு விசாரிச்சுட்டு சைட்டு பார்த்துட்டு கூட நம்ம சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க நம்ம சைட்டை தான் சூஸ் பண்ணிங்க. இது 100% உண்மைங்க நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கேரண்டியாக சொல்கிறது, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பக்கம் சைட்டுக்கு பார்த்திங்களா, சொன்னார் சைட் இல்லையா, இங்கேருந்து ஒரு 100 meters தான் வரும் நினைக்கிறேன். ஸோ பக்கம் சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் 4,300 மேலே சொல்கிறாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு வீடுகளுமே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடு கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியும் சைட் இருக்குது, அங்கெல்லாம் அரௌண்ட் 5 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே தான் 3,600 கிடைக்கிது, எல்லா அமெனிட்டிஸோடு சேர்த்து கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது, கிட்டத்தட்ட 10 வீடுக்கு மேலே இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது, 2 பேர் குடியும் வந்துட்டாங்க. ஸோ ஓகே ப்ரோ, அப்படி இருக்கும்பொழுது நம்ம ப்ராஜெக்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது? அதாவதுங்க இப்போ அரௌண்டு நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 77 யூனிட் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு 10 பிளாட்டு தான் அவைலபிளாக இருக்குது. அந்த பிளாட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 920 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1,750 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது, அதாவது ஒரு 3/4 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 3,600 தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ 3,600 கிடைக்குது. அதே மட்டும் இல்லாமல் 920 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இங்கே ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் ஃப்ளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டுத்தரீங்களா? அதாவது நாங்கள் பிளாட் மட்டும் தான் இப்போ நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இன்கேஸ் கஸ்டமருக்கு வீடும் நாங்கள் நீங்களே பண்ணித்தாங்கன்ற பட்சத்தில் நாங்களே பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 கஸ்டமருக்கு நாங்கள் தான் கட்டி கொடுத்துருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. ஆல்ரெடி 2 கஸ்டமர் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கட்டி கொடுப்பீங்க இல்லையா, இது வந்து உங்கள் டேஸ்ட் கட்டி கொடுப்பீங்களா இல்லை கஸ்டமர் வாங்குறாங்க இல்லையா? ஸோ எங்கள் டேஸ்ட் இது முழுக்க முழுக்க 100% கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரிங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டிசைனில் என்ன மாதிரி மெட்டீரியல் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணி தான் இப்போ நாங்களே இப்போ பண்ணிட்டுருக்கோம். அதாவது அவங்களோட முழுக்க முழுக்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அதான் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடு கட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, அப்படி இருக்கும்போது இந்த 920 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ தேவைப்படும்? இங்கே நம்ம 920 ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கணும் அப்படின்னாக்க உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு 33 லட்சம் ரூபா இருந்தால் போதும். நம்ம ஆவடி மெயின் லொக்கேஷனில், அதாவது நம்ம குபேரன் நகரில் உங்களுக்கு பிளாட் இருக்குது. சூப்பர் சூப்பர், ஓகேங்களா? ஸோ இங்கே வாங்கிக்கிற முடியும். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே இந்த 33 லட்சம் ரூபா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா? ஸோ அவங்க லோன் ஆப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க கையில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவடியில் இடம் வாங்கிக்க முடியும். அதாவது சார் சொன்னமா, சில கஸ்டமரால் இப்போ 33 லட்சம் ரூபா என்னால் ரெடி பண்ண முடியல ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் போதுங்க. ஓகே, ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னாக்க நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துறோம். அதாவது 90% நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தாலே போதும், உங்களால் இந்த ஆவடி லொக்கேஷனுக்குள்ளே இடம் வாங்கிக்கிற முடியும், ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் அமௌண்ட்டை சாரே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார், இந்த லோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை எங்கேயும் அலைய விடுவீங்களா? அதாவது கிடையாதுங்க, ஓகேங்களா? இப்போ லோன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா சர்வீஸுமே உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது பேங்க் ஸ்டாஃபாக இருக்கட்டும், எங்கள் சைட்லேருந்து எதாவது குறிசாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் வந்து உங்களை தேடி தான் நாங்கள் வருவோம் தவிர நீங்கள் வந்து அலைய வேண்டிய பிரச்சனையே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் யார் யாருக்கெல்லாம் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குது, ஓகேங்களா? மேற்கொண்டும் உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்குன்ற பட்சத்தில் அழகாக உங்களுக்கு 90% லோன் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் எல்லா பேருக்குமே லோன் பண்ண முடியும் நினைக்கிறேன். எல்லா பேருக்குமே லோன் பண்ண முடியும். ஸோ அதாங்க, உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குது, மேற்கொண்டு மாதம் 30,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது அப்படின்ற பட்சத்தில் ஆவடி ஜங்ஷன்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டில் உங்களுக்கு ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இப்போ எல்லாராலுமே இங்கே வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற இடத்துல வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் எப்படி ஒரு பூம் இருக்கும், ஒரு கெயின் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே ரேட் அதிகமாக ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ப்ராஜெக்ட்லேருந்து மெயின் ரோடு, அதாவது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இப்போ மெட்ரோ வரப்போகுதுங்க. சூப்பர் சூப்பர். அதாவது ஆவடியிலேருந்து பூந்தமல்லிக்கு இப்போ மெட்ரோ ப்ரோபோஸலாக இருக்குது, மெட்ரோ வரப்போகுது. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போ நான் ஒரு 3-4 வருஷம் கழித்து நான் மறுபடியும் அதை ரீசேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குற கஸ்டமருக்கு எங்ககிட்டே கூட நீங்கள் தாங்க, நாங்களே கூட நான் உங்களுக்கு ரீசேல் பண்ணி தரோம். அப்போ என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கோ அதே உங்களுக்கு நாங்கள் இப்போ பண்ணித்தரோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1,000 ரூபா 2,000 ரூபாய்க்கு மேலே கூட உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். பட் இது அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், மேபி டபுள் ஆகலாம் ட்ரிபிள் ஆகலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி தான்
ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சரி. ஓகே சார், ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இங்கே இடம் வாங்கணும், ஆவடிக்குள்ள மெயினான இடத்துல இடம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாங்க. இப்போ அதாவது மார்க்கெட்டில் நம்மளாலேருந்து கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னாக்க, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஓகேங்களா, வித்தின் ஒரு 1 to 1.5 மந்த்துக்குள்ளே நாங்களே பட்டா வாங்கி கொடுத்துட்றாங்க. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதனால் வரும்போது நான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 to 1.5 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே சார், எனக்கு இருந்து எல்லா டவுட்டும் நான் கேட்டுட்டேன் ஓகேங்களா. ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனிலும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடப்படுறது நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ, பை சார்.